Put your hands together. Thank you, sir. வண்ண தமிழ் அழகு அதை வாசிக்கும் போது அழகு ஒத்து சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமிழை சிதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு மொத்தத்தில் தமிழ் அழகு. நபி கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொள்ளுமேடு உண்மையாகவே பேரழகு. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அவங்கள பாராட்டலாம். ஒரு 25 ஆண்டுகளாக இன்னைக்கு 26வது ஆனுவல் டே. உண்மையாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு லொக்கேட்டில் ஒரு பள்ளியை ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ அது எப்படி இருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. நபிகள் தான் சொல்லுவார், பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், வழங்குவது தான் செல்வம்னு சொன்னார். எல்லாரும் கையில் காசு வச்சிருப்பாங்க, ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க. சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் இந்த கொரோனா காலத்தில், உண்மையாகவே சொல்கிறேங்க, அந்த ஆள் பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன், ஆனால் ஒரு ரூபா தர மாட்டாங்க அவனுக்கும். அதனால தான் அவன்கிட்ட காசு இருக்கு, அது வேறு விஷயம். ஒரு ரூபா தர மாட்டான் இந்த கொரோனா காலத்தில். அந்த ஆளே தெரிஞ்சிட்டான், காலையில் எழுந்திரிச்சு அந்த ஆளே எங்கள் கிராமத்தில் 1100 குடும்பம் இருக்குது. 1100 குடும்பத்தில் 100 பேருக்கு மட்டும் அந்த ஆளே காலையில் எழுந்திரிச்சு போய் கபசுர குடிநீர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். நான் எங்கள் சித்தப்பாட்டை கேட்டேன், எல்லாருக்கும் கொடுக்குறீங்க சித்தப்பா, ஓட்டருக்க காசுக்கு 1100 பேருக்கே கொடுக்கலாமே, ஏன் 100 பேர் மட்டும் கொடுக்குறேன்னு. அப்போ தான் ஒரு விஷயத்தை சொன்னார், சும்மாறா அந்த 100 பேர் தான் நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான். அப்புறம் தான் ரெண்டாவது ஆளுகளை சேர்த்தாரு, அந்த சித்தப்பா போய் சேர்த்தான். வேற யாரும் போல, காசு வாங்கினவங்களாம் போல, இவர் போய் சேர்த்தார். விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன், இவன் குடிக்க காணும் கர்மலாட்டி, அதுலேயே கச்சத்தனமாக இருந்திருக்கேன். சாரி அந்த வேர்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து பணம் வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, அதை எதற்காக செலவு பண்ணுறவங்க தான் உண்மையாகவே முக்கியம். ரொம்ப அழகாக எல்லாரும் ஒரு முறை ஜோராக அந்த ஸ்கூலுக்கு கைத்தட்டுங்க பாப்பா. ஒரு ரெண்டு சாட்சி எங்கே நிரூபித்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு MBBS டாக்டர்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து உருவாகியிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன் சார், பெரிய பெரிய ஸ்கூலில் நம்ம சேர்க்கணும்னு நம்ம நினைப்போம், அங்கெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸை அந்த பிரின்ஸிபலை போய் பார்க்கறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் இல்லை, 3 நாள் அலைய விடுற ஸ்கூல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் எம்ஏ எம்பிடி பிஎஸ்சி படிச்சுட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். கைதட்ட அந்த 7 பேருக்கு நன்றி. டிவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, என் பிறப்பே அதிசயமான பிறப்பே, எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாரா, அந்த டோர் டெலிவரி 3 நாள் ஒரு நர்சிங்க மூஞ்ச பார்த்து பயந்துருக்கேன், அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். 7 நாள் நான் இருந்தது தெரியாமல் முடிச்சிருக்கேன். எங்கப்பா விஜய்கிட்ட கூட 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியாக அந்த மேக்கப் பண்ணி சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க உரையாள் நீந்தாயண்ணா. நான் எதுக்கும் கவலைப்படல, ஏன் தெரியுமா, அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன், அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் அவன் என்னை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கேனுங்க வாழ்க்கை. நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்களா, நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கைத்துங்க. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டாக கைத்தட்டுங்க. ஏன் தெரியுமா, எவ்வளவு மோசமா அவர் நீ எவ்வளவு மோசமா அந்த பொண்ணை சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கங்க, சூப்பர் ராத்தங்க, வெரி குட் ராத்தங்க. யாரு அப்பா? அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான், நேரம் வருவான். அம்மா யாருமா சமைச்சதுதா, உங்க அக்கா தான்டா, லூசு, போற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டா பசங்கள கை தட்டுங்க. எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும், அது 16 வயசு ஆகட்டுமே, நேரம் வருவான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிட்ட,
மகால சும்மா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? எப்ப பார்த்தாலும் வள்ளுவன் வள்ளுவன் உள்ளுறாரு. 18 சாப்பிட்டோம், உங்க வீட்டுக்காரத்தை சொல்லி வை, அடிக்க நான் மறுபடியும் நான் கிராஸ் பண்றாரு. உனக்காக தான் பாக்குறேன் சொல்லுவானா இல்லையா? ஆனா உண்மையா சொல்றேங்க, ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்துருச்சான்னு விசாரிப்பாரு. அப்பா போன் பண்ணுவார், வெளியில எங்கேயா போயிருப்பாரு, ஒய்ஃப் கிட்ட போன் பண்ணுவார். எப்படி தெரியுமா பொண்ணை கேட்பாரு? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைர வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, யார பொண்ண? பையனை விசாரிப்பார், துரை வந்துட்டாரா? அப்ப வந்தேருக்க வேண்டாம், ஆனா அவங்க அம்மா விட்டு கொடுக்காது, சமாளிக்கும். இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போறான், பின்ன இருந்து அவங்க தங்கச்சி சொல்லும், அப்பா அண்ணன் வரல, ஏன்னா போட்டு கொடுக்க அதுக்கு வேலை. ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான். அதனாலதான் அம்மாவை எப்பயுமே நம்ம மதிக்கணும். அதுக்குனே ஒரு டயலாக் வச்சிருக்கோம், நீங்க ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்குல்ல, அவனுக்கு நேரம் தெரியல, கரகம் தெரியல, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவான். எங்கடா வர்றது? கண்ணதாசன் தான் சொன்னார், யார் தெரியுமா அம்மா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போது நாம் அன்பையை சேர்த்தழைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, பசித்த முகம் பார்த்து பதன் உழை பார்த்து பழம் தரும் சோலை அது, இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, அது ஒப்புக்கொள்ள.